அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃபிளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் நம்மளோட சப்ஸ்கிரைபருடைய முக்கியமான ஒரு சில கேள்விகளுக்கு விடை. இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வியே இந்த ஆடியோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் பொதிந்ததாக இருந்தது. ஸோ அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருந்து எடுத்துக்கிறதால அல்சர் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் மலர் மருந்து எடுத்தேன்னா எனக்கு வந்து அல்சர் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன விஷயம்னு எனக்கு தெரியணும். ஸோ மலர் மருந்தோட சைட் எஃபெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதற்கான பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் முன்னாடி, மலர் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறது, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நமக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த மலர் மருந்துகளின் தொகுப்பு. ஸோ அந்த மலர் மருந்தை வந்து மலர்களை எடுத்து அதை ஒரு சன் மெத்தட், பாயிலிங் மெத்தட், ரெண்டு மெத்தட் சொல்கிறோம். அதாவது சூரிய ஒளிகள் படுற மாதிரி அந்த பூக்களை, அதாவது சிறிது கூட உப்பு இல்லாத ஸ்ப்ரிங் வாட்டரில் போட்டு அதோட லைஃப் ஃபோர்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் மலர் மருந்துகளோட, அந்த மலர்களோட லைஃப் ஃபோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போது எடுக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை அப்படியேவும் பயன்படுத்தலாம். ஆனால் லாங் ரன்னுக்கு நம்ம அதை வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு ஒன்று போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவில் தான் நிறைய பேருக்கு டவுட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லண்டன் ஒரிஜினல் ரெமடி வாங்கினீங்க அப்படின்னா 60% இல்லைனா 70% அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் ஃபோர்ஸ், அதாவது அந்த மலர்களோட அந்த ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து 60% இருக்குது இல்லைனா 70% இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவாக வந்து ஆர்கானிக் பிராண்டி சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இல்லைனா சம்டைம் பிராண்டி அப்படிம்பாங்க. நம்ம நினைக்கிறோம் பிராண்டினா இங்கே கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சில விலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிராண்டியை கலந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிராண்டியை குடிக்கிறதால எனக்கு வயிறு வந்து கெட்டு போயிடுது, அல்சர் வந்துடுதுங்கிற மாதிரியான ஐடியா இருக்குது. இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதில் ஆர்கானிக் பிராண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து ஒரு திராட்சை நீங்கள் ஜஸ்ட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து குடித்தோடனே அது ஜூஸ். இதே இது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி சில காலங்களுக்கு அடுத்து எடுக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைனாக மாறுது. அதில் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அதில் ஆல்கஹாலோடைய அந்த நொதித்தல் ப்ராசஸ் நடக்க அது வந்து அதோடய தன்மை வந்து இன்னும் மாறிட்டே போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயும் எப்படி வந்து வீட்லேயே ஹோம்மேட் வைன் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமே பார்க்கலான்ட்டுலும் ஜஸ்ட் அது என்ன ப்ராசஸ்னாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக், அதில் எந்த கெமிக்கலும் போடாமல் இயற்கையாக ஒரு நொதித்தல் ப்ராசஸ் நடந்து அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை தான் நம்ம ஆர்கானிக் ஆல்கஹால்ங்கிறோம். இட்ஸ் எ கம்ப்ளீட் பியோர் ப்ரிசர்வேட்டிவ், தேன் மாதிரி. ஸோ நம்ம தேன் வந்து தேனே பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரொம்ப ரொம்ப சொக்கிட்டு வர்றதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் அது அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக கண்டிப்பாக அந்த ஆல்கஹாலோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹனி ஆகட்டும், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸில் இருந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த நம்ம வந்து நிறையா கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த ஊறுகாய் அந்த மாதிரியான விஷயங்களில் போடக்கூடிய அந்த ஆயில், ஸோ அந்த ஆயில் வந்து அந்த இடத்துல ப்ரிசர்வேட்டிவ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வினிகர், இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதெல்லாமே வந்து இயற்கையாக நம்ம எடுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நொதித்தல் ப்ராசஸ், நொதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், செர்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான் நடந்து அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த ஆல்கஹால் வந்து இட்ஸ் அ பியோர் ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்ம வந்து இந்த சினிமாக்களில் பார்க்குறதோ இல்லை வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பிராண்டியை தூக்கி இதில் கலக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது கம்ப்ளீட்டாக என்டையராக அது ஒரு வேறு ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு மனிதனோட உடலுக்கு ஹார்ம்ஃபுல் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அதில் ஆட் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தாலும் நீங்கள் 60% அந்த மலருடைய லைஃப் ஃபோர்ஸை தான் எடுக்கிறீங்க. ப்ரிசர்வேட்டிவாக அதில் 40% தான் வந்து உங்களுக்கு அந்த பிராண்டியே வந்து கலக்குறாங்க.
ஸோ இது வரைக்கும் ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா இரண்டே இரண்டு நபர்கள் ஒரிஜினல் ரெமடி எடுத்த உடனே எனக்கு வயிறு எடுத்துன்னு என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன தவறு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட டங்கில் அப்படியே போடுறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ரெமடியை நீங்கள் போட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கிலிருந்து அது உள்ளே போகிற வரைக்கும் வயிறு ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு சின்ன பேர்னிங் சென்சேஷன் வந்து நமக்கு தெரியும் பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து தண்ணீரில் கலந்து தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே அப்படி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் சொன்னதில்லை. பட் இதையும் தாண்டி எனக்கு அல்சர் பிரச்சனை வருது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் போய் கூட கூகுள் பண்ணி பாருங்கள், சில பேருக்கு ஆல்கஹால் கண்டென்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு இல்லை ஃபர்மெண்டேஷன் ஆன ஃபுட் வந்து எனக்கு வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியை ஏற்படுத்தும், எனக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தும்ங்கிற நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரிஜினல் ரெமடி எடுத்தாலோ இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய மலர் மருந்துகளில் அதற்கான அந்த சேர்மானம் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலோ உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சேரமாக போயிருக்கலாம். ஸோ அப்போது நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும், மலர் மருந்து எடுக்கிறனால நமக்கு வந்து அல்சர் வரலை. ஆல்ரெடி ஆல்கஹால் கண்டென்ட் சிறிதிருந்தால் கூட ஏன் வயிறால் டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மலர் மருந்து செட் ஆகாமல் போகலாம். ஸோ அப்போ மலர் மருந்து இப்படி பண்ணுறது அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் எல்லா மருத்துவ முறையும் செட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மலர் மருந்து கூட சில நேரங்களில் இந்த மாதிரி செட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அனுப்பினா அவங்க பிரயோஜனப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மலர் மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தொரு வீடியோவில் இது போன்ற உபயோகமான தகவலோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.